தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல. வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் புகார் மனு, அதன் சாராம்சத்தை இங்கே படிக்கிறேன். இது எல்லா டீட்டெயிலும் அதில் இல்லை, அதே பேப்பருடைய நகல் அல்ல. இது ஸ்ட்ராங் ரூம் என்பது உண்மையான ஸ்ட்ராங் ரூமாக இருக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் அடிக்கடி செயலிழந்து விடுவதும், மர்ம கண்டெய்னர்கள் நள்ளிரவில் வளாகங்களுக்குள் நுழைவதும், திடீர் திடீரென வைஃபை வசதிகள் வளாகங்களுக்கு உள்ளும் வெளியேயும் உருவாவது, லேப்டாப்புடன் மர்ம நபர்கள் ஸ்ட்ராங் ரூம் அருகே நடமாடுவதும் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்புகிறது. விதிமுறைகள் கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். 4. தேர்தல் முறையாக நடத்தப்பட்டு முடிவுகள் நேர்மையாக அறிவிக்கப்படுகின்றன எனும் நம்பிக்கையை வாக்காளர்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் உருவாக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஏற்கனவே 30 விழுக்காடு வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதில்லை. வாக்குப்பதிவிலும் வாக்கு எண்ணிக்கையிலும் இதுபோன்ற மர்மங்களும் சந்தேகங்களும் நீடித்தால் பொதுமக்களின் ஜனநாயக பங்களிப்பு இன்னும் குறையும் அபாயம் உண்டு. அது ஜனநாயகத்திற்கே ஆபத்தாக முடியும். வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளையும் புகாராக அளித்திருக்கிறோம். இது முதற்கட்டம்தான். இன்னும் நிறைய புகார்கள் எங்களுக்கே வந்த வண்ணம் உள்ளது. அவைகளையும் திரட்டி இங்கே கொண்டு வந்து அவர்கள் பார்வைக்கு வைக்க இருக்கிறோம். இது ஜனநாயகத்தை காப்பாற்றும் ஒரு முயற்சி, எங்களை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சி மட்டுமல்ல. அதோடைய சாராம்சம் தாங்க இது, அதோடைய சாராம்சம் தான். அதிலிருந்து பல சந்தேகங்கள் கிளம்புகின்றன, பல மர்மமான விஷயங்கள் நிகழ்கின்றன. பல வாகனங்கள் வேலைகட்ட வேளைகளில் அங்கே வந்து புகுவதும், புதிதாக இதுவரை எங்களுக்கு அறிவிக்கப்படாத கட்டட பணிகள் சில அங்கே நடக்க துவங்குவதும் சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து ஒரு கால்குலேட்டர் போன்றது தான், அதில் வந்து எந்த இடத்தையும் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணைய அதிகாரி சாகு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஸ்கூட்டரில் வாக்குப்பதிவு இயந்திரம் போனதற்கான ஆதாரங்களை நீங்களே காட்டியிருக்கீங்க. அந்த மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம்ங்கிறது வந்து ஒரு சாங்டிமோனியஸ்ன்னு சொல்லிட முடியாது. அந்த திருத்தன்மையை அது இழந்திருக்கிறது. ஏன்னா கண்டவர் கையிலும் அது நடமாடுகிறது. இது முதல் முறை அல்ல, இதற்கு முன்பாகவும் பல எலெக்ஷனில் நடந்திருக்கு. ஆக மெஷின் நல்லதாக இருந்தாலும் அதை கண்டவர்கள் கையில், பேங்க்கு ஒரு அற்புதமான திட்டம், ஆனால் யார் வேணால் உள்ள நுழையலாம். முகமூடி வேறு இப்போ வசதியாக எல்லாருக்குமே இருக்குது, அதனால் அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாக்குப்பதிவு இயந்திரத்தை பாதுகாப்பதில் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்கிறது தான் எங்களுடைய புகார். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறோம். அதற்கு, அதாவது இது வெறும் புகார் மட்டுமல்ல, என்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம், இதை எப்படி மேம்படுத்தலாம் என்கிற பரிந்துரைகளையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதற்கான காரணங்கள் உங்களுக்கே தெரியும், என் வாயில கேட்கணுங்கிறதுக்காக நீங்க. சார், மொத்தம் 75 இடங்கள்ல வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது. நீங்க சொல்லக்கூடிய புகார் வந்து அனைத்து இடங்களிலுமா இல்ல குறிப்பிட்ட இடங்களில தான் இது போன்ற நடக்குதா? அதாவது இந்த விருந்தில் எந்த ஓரத்துல நீங்க வந்து உண்ணத்தகாத பொருளை வைக்கிறோம் என்பது முக்கியமே கிடையாது. அந்த இலையில் அது வரக்கூடாது, அது எங்கேயே இருந்தாலும் வரக்கூடாது. 75 இடத்துலையும் நடக்கலைங்க, 4 இடத்துல தான் நடக்குதுன்னா 75 கெட்டு போனதா தான் அர்த்தம். அதனால் நம்ம அதை அஜாக்கிரதையாக அப்படி விட்டுற முடியாது. 2-3 இடத்துல தான் நடக்குது, அதனால் ஒன்றும் நடக்கலைன்னு. நன்றி. வந்தாங்களேங்கிற சந்தோஷம் தான். அவங்க எப்படி வேண்டாம் வரட்டும், அவங்க வந்ததில் எனக்கு சந்தோஷம்.